இந்த 5 ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிறாங்க சோ வந்து பிசினஸ் குள்ள வராங்க வரும்போது அவங்க ஒரு பெரிய ட்ரீமோட வருவாங்க அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க சோ நமக்கு இவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க எப்படி இருக்கு சோ இதெல்லாம் நம்ம வின் பண்ணிடலாம் நமக்கு இவ்வளவு பிசினஸ் இருக்கு ஆனா பிராக்டிகலா உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எப்படி 3 to 4 months they have to struggle சோ அந்த அனலைசிங் பீரியட் அப்படினு சொல்வாங்க கரெக்ட் சோ இதுக்கு அப்புறம் அதுதான் நீங்க அந்த சேல்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்ங்கும் போது அவங்க அந்த சேல்ஸ் ஆற வரைக்கும் அவங்களுக்கான அந்த growth வர வரைக்கும் அவங்க எந்த மாதிரி அவங்க வந்து அத ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க எப்படி பொறுமையா எடுத்துட்டு போணுமா ஏனா இப்போ வரங்க எல்லா உடனே அவங்களுடைய அவங்க ஒரு பிளானோட வருவாங்க நமக்கு சுத்தி இவ்ளோ சர்க்கிள் இருக்கு இவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு நாம வந்து பிசினஸ் பயங்கரமா பில்ட் பண்ணலாம் பட் பிராக்டிகலா வரும்போது பார்த்தனா அது வந்து sometimes struggle ஆகும் அது அது வந்து அவங்க அந்த நீங்க சொல்ற மாதிரி இவங்க மார்க்கெட்டிங் நல்லா பண்ணி சேல்ஸ் growth இல்ல அப்படினா அப்ப அந்த பாயிண்ட்ல அவங்க வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸ் ஏதாவது இருந்தா கூட நீங்க போடுறலாம் definitely so in the particular step da vandha na nareya business people ku adhu startup ku main ah solla varu correct startups kaga da na kekkuren correct so initially nammalume vandha startup appdin start panna pa appdina na enna nenchittu irundho appdina startup na romba colorful ah irukum bayangaramaa namma start pannadhu business vandha bayangaramaa poidum abingra oru idla da irundhuchu initially but fortunately in advertising agency abingiradnala we got a chance to work with n number of startups nariya startups oda work panna experience kadachidu appo da vandu avangaloda financial level sales level marketing level ellame share panumboda namakku ground reality enna abingirade vandu puri aarambichu so that's when I realized okay nama vandu நம்மளோட பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஸோ ஜென்ரலா நான் வந்து சேல்ஸ் க்ரோத் அப்படின்னு நான் சொல்றப்ப வந்து நான் அது கூடவே வந்து ஐ எம் ஆல்சோ ரிலேட்டிங் ஆல் திஸ் ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ த மார்க்கெட்டிங் சிஸ்டம் அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேல்ஸ் பத்தியே பேசுறேன் ஏன்னா எல்லாரும் சேல்ஸ் க்ரோத் அப்படின்னா சேல்ஸ் வளரணும்னா பயங்கரமான சேல்ஸ் ஸ்கில்ஸ் வேணும் பயங்கரமான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க பட் இட் இஸ் மோர் தென் த ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆர் டூ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா நீங்க பேசி உங்களால செல் பண்ண முடியும் இமேஜின் உங்களுக்கு ஒன் மந்த் ஒன் ஆர் டூ கஸ்டமர்ஸ் லீட் உள்ள வருது நீங்க பேசி செல் பண்ணிட்டீங்க பட் செகண்ட் மந்த் யூ டோன்ட் நோ யூ டோன்ட் ஹாவ் எனி பைப்லைன் உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஸோ மோர் தென் 60% ஆஃப் த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெஃபரல் மார்க்கெட்டிங் இல்லைன்னா ரெஃபரல் வேர்ட் ஆஃப் மவுத் ஆர் ரெஃபரல் பேஸ் இருக்காங்க இஸ் த மேஜர் ரீசன் தே கேனாட் ஏபிள் டு ஸ்கேல் அப் in terms of sales growth eppo vandu nammoda business vandu word of mouth or referrals based panni irukko appo nammala nam expect pandra madriyana sales growth kondu varam mudiyadhu so indha vishayatha da nam ella because adu limited a irudhu it's a circle or chinna circle you don't have any control la correct yaro orthar avanga vai vaarthaya solli namakku business varanu appadina andhula namma kaiyila endha vidhamana controlum kediyadhu okay it happens some month it won't so நம்ம என்ன டிசைட் பண்ண ஆரம்பிச்சுவோனா ஓகே பிசினஸ்னா இப்படி தான் போல ஒரு மாசம் வரும் ஒரு மாசம் வராது அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்க்கு நம்ம செட் ஆயிடுறோம் சோ அதுதான் வந்து ஹேவ் டு சேஞ்ச் இன் நான் நினைக்கிறேன் पर्सनலி and என்ன மேஜரா ப்ராப்ளம் அதாவது நான் பார்த்த நிறைய கம்பெனிஸ்ல இருந்து நான் காமனா பார்த்த ப்ராப்ளம் ஜெனரலா நான் மீட் பண்ண நிறைய ஃபவுண்டர்ஸ் அவங்க நினைக்கிறது என்னன்னா அவங்களுக்கு இருக்கிறது வந்து ரெவன்யூ ப்ராப்ளம் இல்லைன்னா ப்ராஃபிட் ப்ராப்ளம் நினைக்கிறாங்க அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரெவன்யூ வர மாட்டேங்குது இல்லைன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராஃபிட் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பட் நான் பர்சனலா ரொம்ப இன்டெப்தா அனலைஸ் பண்ணதுல நான் பாக்குறது வந்து மூணு விஷயமா பாக்குறேன் ஒண்ணு வந்து நாலேஜ் கேப் இன்னொன்னு வந்து ஸ்கில் கேப் இன்னொன்னு வந்து கைடன்ஸ் கேப் ஸோ இந்த மூணு விஷயம் தான் எல்லா பிசினஸ் பீப்புள் கிட்டயுமே காமனா லேக் ஆகுது ஸோ அதுதான் வந்து இப்போ எங்களோட கம்பெனிலயே கன்சிஸ்டன்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கைடன்ஸ் ஓகே ஸோ நிறைய சக்சஸ்ஃபுல்லான ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்ம பார்த்த விஷயங்கள் அண்ட் அதே மாதிரி அட்வர்டைசிங் கம்பெனில சின்ன ஸ்டார்ட் அப்ஸோடையும் ஒர்க் பண்ணுவோம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் அப்ஸோடையும் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அண்ட் நல்ல எஸ்டபிளைஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸும் நம்ம கிட்ட வந்து பிராண்டிங் ஆர் அட்வர்டைசிங்காக வருவாங்க ஸோ அந்த மாதிரி வர்ற ஆர்கனைசேஷன் கிட்ட நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு அதாவது ஷார்ட் டேர்ம்ல சக்சஸ்ஃபுல்லான கம்பெனிஸும் சரி
லாங் டேர்மா ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கிற கம்பெனிஸும் சரி நிறைய ஒற்றுமை இருக்கு. அதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் சிஸ்டம், அதாவது நல்ல ஸ்பீடா வளர்ற கம்பெனி இல்ல எஸ்டபிளைஸான கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச், ப்ராடக்ட் சர்வீஸ் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, தேர் புட்டிங் இனஃப் டைம் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த மார்க்கெட் அண்ட் தி பீப்பிள்ஸ் டிமாண்ட் மோர் தென் த பிசினஸ். அவங்க நிறைய டைம் அண்ட் எஃபோர்ட் போடுறாங்க ஒரு ப்ராடக்ட் இப்படிதான் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. பட் நிறைய க்ரோயிங் பிசினஸ் இல்ல புதுசா வர ஸ்டார்ட் அப் கிட்ட பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் அவங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லைன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை செல் பண்ண ட்ரை பண்றாங்க. இது இது ரெண்டுமே வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் தென் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் சிஸ்டம், நிறைய கம்பெனிஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அப்படியே மந்த் ஆன் மந்த் மினிமம் இவ்வளவு கஸ்டமர்ஸ்ங்கிறவங்க அட்ராக்ட் ஆகி வராங்க. ஆனா நிறைய க்ரோயிங் பிசினஸ் வந்து மோர் தென் 60% ஆஃப் த ரெவன்யூ வந்து வர்றது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரல் தான். Okay. அவங்களுக்கு எந்த விதமான சிஸ்டம் எதுவுமே கிடையாது. So that's why they don't have any control over their growth. And அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேல் சிஸ்டம், இங்கதான் இப்ப சேல் சிஸ்டமே வருது. ப்ராடக்ட் அதுக்கப்புறம் தான் சேல்ஸ். எக்ஸாக்ட்லி. அண்ட் பிசினஸ் க்ரோயிங் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சேல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் தேடி போய் வாங்குறதுக்கான ஒரு பாத் வச்சிருக்காங்க, தேடி வர்றதுக்கான ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க எந்த பிசினஸ் பர்சன் மீட் பண்ணாலும் கேட்கலாம், நீங்க ஏதாவது சேல்ஸ் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா இல்ல சேல்ஸுக்கு ஏதாவது ஸ்பெஷலா படிச்சிருக்கீங்களா இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ப்ராடக்ட பத்தி நான் வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா செல் பண்றது தப்புன்னு கிடையாது, பிகாஸ் மெனி பீப்புள் ஹவ் சக்சீடு. பட் நம்ம சேல்ஸ் லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட க்ரோத் வந்து ஷார்ட் டைம்ல நல்லா இருக்கும். இதுல என்னன்னா ஸ்டார்டிங் இவங்க பிசினஸ் பண்ணும் போது ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல இருக்கிற ஒரு பர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லைன்னா கூட ஒரு ஃப்ரெண்டோ இல்ல ஒரு ரிலேஷன்ஸ்லயோ கொஞ்சம் அவங்க அதை கொடுக்கும் போது அதை அவங்க சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த 1-2 months அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லீடு கிடைக்காம அவங்க வந்து தளர்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் அதுதான் நம்ம நிறைய இது நடக்கிறது. ஏன்னா முதல்ல வந்து தெரிஞ்ச பீப்புள் இருப்பாங்க, அவங்க மூலமா அட்லீஸ்ட் நோன் சர்க்கிள் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி எப்படியாச்சும் உள்ள வந்துட்டே இருக்கும். ஒரு 6 months அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும், ஐயோ இந்த மந்த் எதுவும் வரலையே அப்படின்னு. அண்ட் இது நிறைய ஃபவுண்டர்ஸ் டைரக்டா பேசி கேட்டிருக்கேன், அதாவது நான் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஏன்னா ஆப்ரேஷன்ஸ் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு, இவங்க மார்க்கெட்டிங்க்கு நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய ஃபவுண்டர்ஸ் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு மேஜரான ரீசன் என்னன்னா, தே ஹேவ் பீன் ஃபவுண்ட் திஸ் பார்ட் மந்த் ஆன் மந்த் இவ்வளவு லீட் புது லீட் உள்ள வரணும், அப்படி புது லீட் உள்ள வந்தாதான் இவ்வளவு பேருக்கு ப்ராஸ்பெக்ட் பண்ண முடியும், அண்ட் இது இவ்வளவு பேருக்கு பண்ணாதான் வந்து சேல் நடக்க முடியுங்கிறது இருக்கு. இதுல நிறைய எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபியூ பிசினஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க ஓன் ஸ்ட்ரென்த்லயே அண்ட் அவங்க ஓன் ப்ராடக்ட் மூலமாவே என்னன்னு தெரியாது. பட் அவங்க வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்துட்டு அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த புல் புஷ் சேல்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க எந்த மாதிரி அது கரெக்டா அவங்க எடுத்துட்டு போறாங்க. வச்சிருப்பாங்க பட் அதை எப்படி பீப்புளுக்கு தெரியப்படுத்துறது அப்படிங்கறதே தெரியாது. அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதுதான் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாத்துக்குமே நான் ஒரு சொல்யூஷனா பாக்குறது வந்து ட்ரைனிங் சிஸ்டம். இந்த ட்ரைனிங் சிஸ்டம் ஷார்ட் டேர்ம்ல சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு கடகட கடகடன்னு பெரிய கம்பெனியா வளர்ந்த கம்பெனி நான் பாத்திருக்கேன்.
அதே மாதிரி லாங் டேர்மா இருந்த கம்பெனி ஷார்ட் டேர்ம்ல அப்படியே ஃபெயில் ஆகி சர்வைவ் ஆயிட்டு இருக்கிறத பாத்துருக்கேன். ஓகே. சோ இதுல இந்த ரெண்டு இதுலயுமே நான் பார்த்த ஒரு இது பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனில வந்து ட்ரைனிங் சிஸ்டம் ட்ரைனிங் மாடியூல் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது ட்ரைனிங் மாடியூல்னா பேருக்காக ட்ரைனிங் அனுப்பி பண்றது இல்ல, லைக் டிபார்ட்மெண்ட் பை டிபார்ட்மெண்ட் உங்களோட விஷயத்த நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வரமுறை. அது இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, புதுசா யார் வந்தாலுமே அந்த கம்பெனியோட அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க இதுவே நிறைய குரோத் கம்பெனிஸ் போய் கேட்டு பாருங்களேன், மேக்சிமம் அவங்களுக்கு அவங்க பர்சனலாவே அவங்க எந்த விதமான ட்ரைனிங் எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க டீமையும் வந்து ட்ரைனிங்காக சென்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, தட்ஸ் தி மெயின் இஷ்யூ. என்னன்னா அவங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கான இடமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேல்ஸ் பர்சன் ஹையர் பண்ணிட்டு நீ எனக்கு இந்த மந்த் சேல்ஸ் கொண்டு வான்னு புஷ் பண்றதுனால உங்களுக்கு சேல்ஸ் நடக்கவே முடியாது. இப்போ இன்கேஸ் அவருக்கே வந்து ஸ்ட்ராங்கா சேல்ஸ் தெரியும் அண்ட் இது பண்ணுவோம்னா அவரே தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. எதுக்காக ஜாபுக்காக வராங்க அப்படின்னா, as a management people நம்ம தான் உங்களுக்கு வேஸ் கொடுக்கணும். சோ அதனால இந்த ட்ரெய்னிங் சிஸ்டம்ங்கிறது நீங்களே பார்க்கலாம், நிறைய MNCs இத ஃபாலோ பண்றாங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டார்ட்அப்ஸ்லாம் early stageலயே வந்து ப்ராப்பரான சிஸ்டமோட வர்க் பண்றாங்களோ அவங்களால ஈஸியா ஸ்கேல் அப் பண்ண முடியுது. சோ தட் இஸ் வாட் I was highly concerned about. சோ பிசினஸ்ல only in the marketing and salesல தான் வந்து people வந்து அவங்களுடைய அதை நீங்க இன்னொரு வேர்ல சொல்லலாம்னா லேர்னிங் சிஸ்டம் அப்படின்னு மாத்திக்கோ. வெதர் நமக்கு என்னென்ன ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து லேர்ன் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு நமக்கு தெரியணும். மேஜர் பீப்புள் கேனாட் லேர்ன் பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் டு லேர்ன். அதுதான் உண்மை. பீப்புள் கேனாட் லேர்ன் சம்திங் பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் டு லேர்ன். சோ அவங்களுக்கு இப்ப மார்க்கெட்டிங் கத்துக்கோ அப்படின்னா மார்க்கெட்டிங்ல நான் என்ன கத்துக்கணுங்கிறது தெரியல. சோ அதனால தே ஆர் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இவ்வளவு டைம் இருக்கு நான் என்ன பண்ணுன்னு கூட தெரியல. அண்ட் இந்த கோவிட் டைமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 months வந்து எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்டேஷனா தான் இருந்துச்சு. ஸோ எங்களோட லெவல இருக்கிற நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா, க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா, கோவிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டு அப்படியே அவங்களோட மார்க்கெட்டிங் ப்ராசஸ் சேல்ஸ் ப்ராசஸ் எல்லாமே விட்டுட்டாங்க. பட் நாங்க அந்த டைம்ல பண்ண விஷயம் தான் வந்து என்னன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம். இது அந்த ஃபர்ஸ்ட் மார்ச் ஏப்ரல் அந்த 2 months பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம். இப்ப எங்களோட ஃபேஸ்புக் பேஜஸ் போய் பார்த்தாலே தெரியும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆட்ஸ் ரன் பண்ணிருப்போம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வீடியோ. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா 6 months பேக் வரைக்கும் நாங்க வந்து டைரக்டா வீடியோவா பீப்புள் அப்ரோச் பண்ணதே கிடையாது. ஈவன் என்னோட ஃபேஸ் கூட வீடியோவா தெரியாது. ஐ வாஸ் மேஜர்லி இன்டு கண்டென்ட் கண்டென்ட் ரைட்டிங்ல தான். என்னோட போஸ்ட் ரெகுலரா போடுறது, பீப்புள் என்கேஜ்மெண்டா வச்சுக்கிறது அண்ட் என்கேஜா வச்சுக்கிறது அண்ட் அவங்ககிட்ட ரெகுலரா நெட்ஒர்க் பண்றது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் கோவிட்க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா என்னோட பேஜ் டைரக்டா வீடியோஸ் டைரக்டா கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல இறங்க ஆரம்பிச்சோம். அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் டு நோ அஸ் இப்ப கூட பாத்தீங்கன்னா, ஐ மீன் நேட்டிவ், எந்த விதமான ஹை லெவல் டெக்னாலஜி செட்டப் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மை சோ திஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஒரு சேஞ்ச் வரும்போது சோ அதுல இப்ப நீங்க அந்த லேர்னிங் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, சோ எதை நாம கத்துக்கணும், எதை போய் தேடி கத்துக்கணும் அப்படின்றது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் அந்த பொசிஷன் பத்தி சொல்ல வந்தீங்க நீங்க, பொசிஷனிங். நெக்ஸ்ட் வரப்போற மாடியூல். சோ அது முன்னாடி நான் சொல்ல போதும் நினைக்கிறது என்னன்னா, இந்த லேர்னிங் சிஸ்டத்தோட ஒரு பேஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், வெதர் பிசினஸ் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கோ இல்ல போற ரன் ஆயிட்டு இருக்கோ, என்ன கேஸ்லயுமே நம்ம லேர்னிங்காக அப்படிங்கிற டைமோ, லேர்னிங்காக லேர்னிங் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான டைம் அப்படிங்கறத நம்ம ஒதுக்கி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நம்ம கண்டிப்பா வந்து பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஃபோக்கஸ் பண்றோம்னா, அட்லீஸ்ட் சாட்டர்டே ஆர் சண்டே வந்து லேர்னிங்காக ஸ்பெண்ட் பண்ணும் போதுதான் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்த்துட்டு, ஓகே இதுதான் நம்மளோட அடுத்த விஷன், இதை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு வே இருந்ததுன்னா,
அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு மேட்ச் ஆகுமோ அப்படின்னு நம்மளால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இது டிஜிட்டல்ல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். நீங்க வேர்ல்டுல எந்த கார்னர்ல வேணாலும் இருக்கலாம், ஆஸ் லாங் அஸ் யூ ஹேவ் an இன்டர்நெட் ஃபெசிலிட்டி யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு எக்ஸ்பெரிமெண்ட் நியூ ஸ்ட்ராட்டஜிஸ். அதுதான் இங்க சொல்ல வரேன். சோ நம்ம லாஸ்ட் 2 months பேக் அந்த நியூ எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் இல்லாம நிறைய கம்பெனிஸ் இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ல. இப்போ ஓப்பனா சொல்ல போனா நம்ம லாஸ்ட் 3 months மட்டுமே பர்டிகுலர்லி ஒர்க்டு இன் 25 நியூ ப்ராஜெக்ட்ஸ், 25 நியூ கிளைண்ட்ஸ். So, I strongly believe in the learning system that we support பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். Obviously, அதுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து entrepreneurship circle இருக்கிற நிறைய people தான் நான் சொல்லி ஆகணும், லைக் தர்ணிதரன் ப்ரோ அண்ட் மேக்கப் ஸ்டுடியோ சுரேஷ் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி பீப்புள் கிட்டே இருந்து கத்துக்கிற விஷயம் தான் ஐ திங்க் இட் இஸ் ஹெல்பிங் அஸ் டு க்ரோ மூவ் ஃபார்வர்ட். ஸோ நம்ம ஷேர் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, மை நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.